பேச வேண்டியது எல்லாருமே நான் நினைச்ச நான் வாசித்த நான் நினைத்த கருத்துக்கள் எல்லாமே உள்ள வந்துட்டு தான் ஃபீல் பண்றேன். அதனால நான் சொல்றதுக்கு ஒண்ணுதான், நான் இந்த ஒண்ணு மட்டும் பதிவு பண்றேன். ஞான கூத்து அப்படிங்கறதா இதுல அந்த டைட்டில் ரொம்ப முக்கியமானதா தோணுது. அதாவது வந்து அததான் சைவத்தையும் அறிவையும் ஒன்னா இணைக்கிற ஒரு டோன் இதுக்குள்ள ஒழிக்குது. நீங்க சொன்ன மாதிரி திருவாசகம் அந்த திருமந்திரம் வேறு நூல், சைவத்திலிருந்து வேறுபட்ட ஒரு நூல். திருஞான சமுதரோ திருநாவுக்கரசர் பாடல் நூலுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எனக்கும் படுது. ஏன்னா அது முழுக்க முழுக்க அக உலகத்தை பத்தி பேசக்கூடியது. எந்த சாதிகளையோ எந்த குறிப்பிட்ட மதத்தையோ அது அதை பத்தி பேசாம ஒரு அக மனச மன அமைப்பையும் அது தத்துவம் சார்ந்து பேசக்கூடிய ஒரு நூல். இன்னொன்று சொல்ல போனா திருக்குறள் வாழ்க்கையை பத்தி பேசக்கூடிய ஒரு நூல். திருவாச இது சாரி அருட்பாவை சொல்லக்கூடியதும் அருட்பாவம் வள்ளலோட அருட்பாவை எப்படி ஏற்பட்டது நமக்கு தெரியும். இது எல்லாமே வந்து மனங்களை குறித்து பேசக்கூடிய நூல். ஒன்று வாழ்க்கையை குறித்து முழுவதும் அது கூட மனத்தை பேசக்கூடிய ஒரு நூலாக இருக்கலாம். அதுபோல இவங்க வாழ்க்கையிலேயே ஒரு அக உலகத்தை பற்றியான ஒரு கதையாகவும் இது இருக்கு. ஆனால் இங்கே அறிவுல நடக்கக்கூடிய கூத்துன்னு சொல்கிற மாதிரி வருது. அறிவு ஒரு கருப்பினத்தை பெண்ணை மணக்கிற அளவுக்கான ஒரு மாற்றத்தை நிகழ்த்தவும் பெரியார் சொல்கிறாருல்ல, கல்வி தான் இங்கே இவங்களுடைய எல்லா இயக்கங்களையும் எல்லா சாதி மத வேற்றுமைகளையும் போக்கும் அப்படின்னு வந்து பெரியார் நமக்கு நிறைய வகையில் சொல்கிறாரு. அதே போல தான் இந்த ராணக்கூத்துலேயும் அறிவு தான் இங்கே எல்லா வகையான கூத்துக்களையும் இங்கே நிகழ்த்துங்க. பாருங்க, எங்கேயோ ஒரு கிராமத்துல பிறந்தவன் சென்னைக்கு போறான், சென்னைக்கு போனவன் அங்கிருந்து அமெரிக்காவுக்கு போறான், அமெரிக்காவுக்கு அங்க போய் கற்பனை பெண்ணா இருக்கலாம், விலை யூகம் தான், எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது. அவன் பேசக்கூடிய சூழல் ஒரு பெண்ணா அந்த பெண்ணு கற்பனை பெண்ணா இருக்கலாங்கிறது இவங்க அப்பாவுடைய சிந்தனை. எல்லா யூகத்துக்கு உட்பட்டதுதான், நேரடியா அதை சொல்லல, இவங்க சிந்தனையில இருந்து அதை பாக்குறாங்க அவங்க. அவனும் அதுக்கான வாய் வாசல்ல திறந்து விடுறான், நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறேன் நிருபரு அப்படின்னு சொல்லிட்டு. இவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது வெள்ளைக்கார பெண்ணுன்னு பாக்குறான். ஏன்னா இவ அவங்க சரஸ்வதி அம்மாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க ஒரு கலப்பு திருமணமோ வெள்ளைக்கார பெண்ணோ வந்துட்டு இங்க அங்கீகாரம் கிடைக்காது. அவரு அயோத்தியக்கு பேர் சொன்னது போல இங்க அங்கீகாரம் கிடைக்காது. அவளுடைய சிந்தனைக்கு அந்த சூழலும் அவளுடைய சிந்தனை போக்கும் அந்த இடமும் தான் காரணம். இவனுடைய சிந்தனை போக்கு இவன் மாற்று திருமணம், இவங்க அப்பாவுடைய சிந்தனை போக்கு வேற ஒன்று காரணமா இருக்கு. இவன் அவ சிந்தனையிலிருந்து பாக்குறான், அவ சிந்தனையிலிருந்து பாக்குறான், அவன் அவனுடைய வாழ்க்கையை வாழ்றான். இங்க எல்லாமே பாருங்களேன், தனித்தனியா இருக்குது, வெவ்வேறு புள்ளியில எல்லாமே இணையுது. இது எல்லாமே அறிவினால் நிகழ்த்தப்படுகிற ஒரு கூத்து அப்படிங்கிறத நம்ம இணைச்சு வாசிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப கிராமம் நகரம், நீங்க சொன்ன மாதிரி ஐயா சிவசையா சொன்ன மாதிரி கிராமமும் நகரமும் மேற்குலகமும் இணையக்கூடிய அந்த புள்ளி இந்த கதையில வருது. சமீபத்துல அரங்கநாதன் கதையில எல்லாத்தையும் இந்த போக்க பார்க்க முடியுது. இது கவனிக்கத்தக்க ஒரு ரிசர்ச் பிளேஸ் தான் நம்ம அரங்கநாதன் கதையில பார்க்க முடியுது. எல்லாத்தையும் இணைக்கிறாரு, கிராமம் நகரம் மேற்குலகத்தை இணைக்கிறாருல்ல. இந்த இடம் வந்து வேறு எங்கி கதைகள்ல நம்ம இதுவரைக்கும் பார்த்த கதைகள்ல நம்ம வந்து இந்த இணைப்பு சங்கிலியே பார்க்க முடியல. எல்லாம் தனித்தனியா இருந்திருக்குமே தவிர உலக முதலாளித்துவத்தை பேசியிருப்போம், உலக சந்தையை பேசியிருப்போம், அல்லது உலகமயமாக்கல பேசியிருப்போம். ஆனா இவர் இந்த உலகமயமாக்கல் இல்லாம வேறு ஒரு ட்ராக்ல இணைக்கிறாரு. அந்த மரபு நவீனம் எல்லாத்தையும் இணைக்கிற அந்த வேறு ஒரு ட்ரெண்ட் இதுக்குள்ள தோணுது. அது அந்த ட்ரெண்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அதை நம்ம கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க ராஜா. அவங்க சொன்னது வந்து இன்றைக்கு நாம வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்தியாவை பொறுத்தவரையில பொருளாதாரத்தை பின்புலமாக கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பிரிவை சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினர் ஏன் ஆட்சியை அவர்கள் பிடிக்க முடியல அல்லது தக்க வைக்க முடியல அப்படிங்கிறதுக்கு அரங்கநாதனுடைய இந்த ஞானக்கூத்து அப்படிங்கிற கதை விடை சொல்லக்கூடிய விதத்துல அமைந்திருக்குது. அதாவது எல்லாருமே வந்து சமுதாயம் அரசியல் பொருளாதாரம் என்றுதான் நம்ம பேசிக் கொடுக்கணுமே ஒழிய பெரியார் மிகவும் வற்புறுத்திய அல்லது அந்த சமத்துவ தன்மை ஏற்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு களம் தளம் இருக்கு இல்லையா, கலாச்சார தளம் என்பது. அந்த கலாச்சார தளத்தை அந்த இருவேர் கட்சியினர் பேசுவதற்கு தயங்கியோ அல்லது மறுத்து இருக்கக்கூடிய ஒரு சூழலிலேதான் இந்தியாவை பொறுத்தவரையிலே, அதுவும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் யார் மேலேயாவது அவர்கள் ஏறிக்கொண்டுதான் ஆட்சிக்கு பொறுப்பிற்கு வர முடிகிறதே ஒழிய நேரடியாகவே ஆட்சியாளராக மாற முடியவில்லை. ஆகவே கலாச்சாரத்திலே நாம வந்து கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு பொருளை ஞானக்கூத்து கதை மூலமாக இந்த படைப்பானது, இந்த பிரதியானது நமக்கு தருகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. அதுபோலத்தான் இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது
நாம பாக்குறோம், இது கருப்பு இன கலாச்சாரம், வெள்ளை இன கலாச்சாரம் அல்லது திராவிட கலாச்சாரம் அப்படிங்கறதெல்லாம், இங்க இந்த கலாச்சார இணைப்பு அல்லது பிணைப்பு என்பது மனம் சாத்தியப்பட்டால் அது நிகழக்கூடிய ஒன்று என்பதையும் இதுல நமக்கு அழகா சொல்றார். அதுதான் முத்துக்கருப்பன் வந்து இந்த கதையிலே ஞானக்கூத்து கதைப்பிரதியானது உற்பத்தி செய்திருக்கக்கூடிய ஒரு கதை குரலாக இருந்தாலும் கூட, அந்த முத்துக்கருப்பன் எதை பிரதிபலிக்கக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னா, உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான இனம் சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சாரங்களும் ஒரு புள்ளியிலே இணைகிற பொழுது உலகத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அது எளிதிலே ஏற்படக்கூடிய ஒன்றல்ல, மனதிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பதை இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆக ஒரு சிறுகதை பிரதியானது எப்படியெல்லாம் பயணம் செய்ய வேண்டும், வெறுமன அது படைப்பாளியினுடைய ஆளுமை திறனை புலப்படுத்துவதோடு மட்டுமில்லாம படிக்கக்கூடிய வாசகனுக்கு அவனுடைய வாழ்க்கை பயணத்தோடு அனுபவத்தோடு இணைத்து மேலும் மேலும் தன்னுடைய பிரயாணத்தை தொடர்வதற்கு அது வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதை அரங்கநாதனுடைய ஞானக்கூத்து என்கின்ற இந்த கதைப்பிரதியானது நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. ரில்போர்ட் ஜனார்த்தனம் சார் வந்தாங்க, அவங்க ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா? ஜனார்த்தனம் சார் இருக்காங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க சொல்லட்டும் சார், நான் கேட்டுட்டு இருக்கேன் சார். சரி, பரவாயில்ல பரவாயில்ல, நல்லது நல்லது. அதாவது மீண்டும் நாம பல குறுக்கும் மறுக்குமாக நான் சொல்லுவேன் இல்லையா, அதாவது குத்துக்கூட்டு நிலையிலேயும் கிடைக்கூட்டு நிலையிலேயும் இந்த கதையை நாம பார்த்தோம். இது முக்கியமாக நாம வந்து தமிழை பொறுத்த வரையில கூற்று அப்படிங்கிற ஒன்றை சொல்வார்கள். கூற்று என்பதும் முன்னம் என்பதும் நமக்கு நம்முடைய தமிழ் மரபிலே கிடைத்திருக்கக்கூடிய ஒன்று. இந்த கூற்று மரபையும் அடுத்தால இந்த முன்னம் மரபையும் இரண்டையும் இணைத்து பார்க்கிற போது வேறொரு பரிமாணத்தை நாம் எப்படி பெற முடியும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், ரஷ்ய நாட்டு அறிஞராக தத்துவவாதியாக இலக்கிய விமர்சகராக இருக்கக்கூடிய இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, தமிழிலேயோ ஆங்கிலத்திலேயோ முனைவர் பட்ட ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இந்த தொல்காப்பியத்தில் வரக்கூடிய கூற்று அல்லது மொழிதல், தமிழர்களை முன்வைக்கக்கூடிய மொழிதல் கூற்று, முன்னம் கோட்பாடு இவற்றை எவற்றோடு சேர்த்து பார்த்தால் இன்னும் உலகளவிலே தங்களுடைய ஆய்வு நிலைமையானது விரிவடையும் என்பதற்காக ருஷிய நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய தத்துவவாதி இலக்கிய விமர்சகராக இருக்கக்கூடிய மிகைல் பக்தீன் என்பவருடைய டயலாஜிக்கல் இமேஜினேஷன் என்று சொல்லக்கூடிய ஒன்று, டயலாஜிசம் மோனோலாஜிசம் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தியல்களையும் நீங்கள் இணைத்து தொல்காப்பியத்தினுடைய கூற்றை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா தொல்காப்பியத்தில் வந்து இன்னார் கூற்று இன்னார் பேசலாம், அதாவது பெண்ணை பெற்ற தாயார் பேசவே கூடாது தலைவனிடத்து அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது. தலைவன் திருமணத்தை வேகப்படுத்த வேண்டும், தன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை அந்த தலைவியானவள் நேரடியாக தலைவனிடத்தில் சொல்லக்கூடாது, அல்லது தலைவனுடைய ஒழுக்க முறைமையின்மையை தலைவனிடத்து நேரடியாக தலைவி சொல்லக்கூடாது, வேறு யார் மூலமாகத்தான் சொல்ல வேண்டும். இது எல்லாம் நாம தொல்காப்பியத்தில கூற்று என்கின்ற ஒரு பின்புலத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று, நான் அடிக்கடி சொல்வேன், இந்த கதையே ஞானக்கூத்து என்று சொல்லக்கூடிய கதையையே நீங்கள் ஒரு குறிப்பானாக சிக்னிஃபையராக எடுத்துக்கொள்வீர்களேயானால் அது தரக்கூடிய குறிப்பீடு இருக்கிறதல்லவா, அது மேலோட்டமாக தெரியக்கூடிய ஒன்று, ஆனால் அது வெளிப்படுத்தக்கூடிய சைன் என்று சொல்லக்கூடிய குறியீடு ஒரு புள்ளியிலே முற்று முழுதுமாக சேரவில்லை, இணையவில்லை. அங்கே ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டுதான் இதுகாரும் நாம விவாதித்த ஒவ்வொரு வாசகரும் ஒவ்வொரு இலக்கிய ஆர்வலர்களும் தன்னால் எப்படி அந்த இடைவெளியை நிரப்ப முடியும் என்கின்ற முயற்சியிலே
ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த முத்துக்கருப்பன் விட்ட நிம்மதி பெருமூச்சானது ஒரு முடிந்த முடிவு அல்ல. ஒருவேளை அவர் நிமிர்ந்து இருப்பாரேயானால் அந்த நிம்மதி பெருமூச்சானது சிறிது தடைபட்டு விடலாம். ஆகவே நிம்மதி பெருமூச்சு விட்டார் அப்படிங்கிற அந்த ஞானக்கூத்து கதைக்கு அது ஒரு முடிவே இல்லை, அது மேலும் மேலும் தொடரக்கூடிய ஒரு பயணம்தான் என்று சொல்லி இப்படிப்பட்ட அருமையான வாசக அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அரங்கநாதனுடைய ஞானக்கூத்து என்கின்ற கதைப்பிரதியானது நல்ல வாய்ப்பை தந்தது. இப்படி நாம பங்கேற்ற அனைவருக்கும் இப்பொழுது முறையாக நன்றி சொல்ல வருகிறார்கள் திருவள்ளூர் கல்லூரி இங்கே இன்று ஆழ்வார்குறிச்சி அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர் முனைவர் சுந்தரம் அவர்கள் இப்பொழுது நன்றி சொல்ல வருகிறார்கள். மீண்டும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஞானக்கூத்து என்ற அரங்கநாதனின் சிறுகதையானது பல்வேறு இலக்கிய ஆர்வலர்களால் சிறப்பாக விமர்சிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்று கலந்து கொண்ட அனைத்து இலக்கிய ஆர்வலர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் இங்கே இந்த அமைப்பு மற்றும் பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டாக சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் நாம் அடுத்த புதனன்று இதே நேரத்தில் வேறொரு கதையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் புதன்கிழமை 7ஆம் தேதி அரங்கநாதனுடைய மீதி என்கின்ற ஒரு கதையை நாம் விவாத பொருளிற்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த கதையை ஒலி வடிவத்திலேயும் எழுத்து வடிவத்திலேயும் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பேரன் சிவா அவர்கள் இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்படியாக செய்து விடுவார் என்று சொல்லி மீண்டும் எல்லோருக்கும் நன்றியை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.